கோபாலபுரத்தில் இருந்து கோட்டைக்கு போகிற பொழுது இருக்கிற கலைஞர் வேற. கோட்டைக்கு போன உடனே அவரை ரூமில் விட்டுட்டு அவர் நாற்காலி உட்கார்ந்தோடனே கேட்பாரு எங்களை. அப்புறம் நான் சொன்னேன், இவ்வளோ நாள் நல்லா பேசிக்கிட்டு வரேன், நீங்கள் சாதாரணமாக போயிட்டே இருப்போம், படிக்கட்டு இறங்கணும் அண்ணே, படி படி படின்னா அண்ணாவே என்னை படி படின்னு சொன்னார். நான் கேட்கல, நீ சொல்லி ஐயா நான் படிக்க போகிறேன். எங்கே கலைஞர் வீக்கு, எங்கே கலைஞர் ஸ்ட்ராங்கு, எங்கே கலைஞர் ஏமாந்து போயிடுவார், எல்லாத்துக்கும் சீட்டு எடுக்கிறது கூட சரி, ஆனால் அல்லவா ஏமாத்து முடியாது. இந்த துரைமுருகனும் வேலாசாமி என்னோட டூர் வர்றாங்களே, எதுக்கு? எனக்கு பாதுகாப்பு என்ன கருத்து நீங்கள் பேராசிரியர். இவன் ரெண்டு பேரும் பின்னால் ஜாலியாக சாப்பிட்டு நல்லா தூக்கும் தூங்குறாங்க, கொட்டை விட்டுக்கிட்டு அப்படின்னார். தமிழ்நாட்டில் காவல் தெய்வம் கலைஞர்னா, தமிழ்நாட்டை காக்கிறவர் நம்ம காக்க மாட்டாங்க. யாரே தெரியா? ஆமா ஆமாண்ணே, என்னையா பண்ற? 12 மணி ராத்திரிக்கு என்ன என்ன பண்ணுவோம்? 12 மணி ராத்திரிக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா பண்ணுவோம். நீ எப்படி பண்ணிக்க முடியாது? அது ஒரு நாள் விளையாட்டாக்க சொன்னேன், கோபாலபுரத்திலிருந்து கோட்டைக்கு போகிற பொழுது இருக்கிற கலைஞர் வேறும், அப்போ அவர் முகத்தில் இருக்கிற முகம் வேறும், அந்த குரல் வேறும், அது துணி வேறும். என்னையா போலமா அப்படின்னு சரி போகும்போது பேசுகிற பேச்சுக்கள் வேறும், இலக்கியம் அரசியல் எல்லாம் கலந்து வரும். அப்படி போகக்கூடாதுன்னா குயின்ஸ் காலேஜ் அங்கே போகிற உடனே கொஞ்சம் இந்த இலக்கியெல்லாம் கட் ஆகும், அரசியல் பேசுவார். யூனிவர்சிட்டி போகிறப்போ ஒரு அதிகார தோரணை வரும். கோட்டைக்கு போன உடனே அவரை ரூமில் விட்டுட்டு அவர் நாற்காலி உட்கார்ந்தோடனே கேட்பாரு எங்களை. அப்புறம் நான் சொன்னேன், இவ்வளோ நாள் நல்லா பேசிக்கிட்டு வரேன், நீங்களே அந்த நாற்காலில் உட்காந்தோட அப்புறம் என்னன்னா, அது அப்படி தான் ஏன் இருக்கணும், எங்கெங்க இருக்கும்போது எப்படி எப்படி இருக்கணுமோ அப்படி அப்படி இருக்கணும்னு சொல்லுவார். அப்போ தான் நான் சொன்னேன், உங்களால் என்னாலேயே முடியலையே, எனக்கு அணு அணுவாக அவரை பற்றி தெரியும், எங்கே கலைஞர் இருக்கு, எங்கே கலைஞர் ஸ்ட்ராங்கு, எங்கே கலைஞர் ஏமாந்து போயிடுவார், எல்லாத்துக்கும் சீட்டு எடுக்கிறது கூட சரி, ஆனால் அல்ல அவர் ஏமாத்து முடியாது. குழந்த மாதிரி தான் ஆடுவார், ஆனால் பிச்சு ரெண்டு அடுத்த பிச்சு சொல்கிறாரு தூக்கப்படுவார். ஆகையினால் எதுலேயுமே ஒன்றும் அவர் கட்டுப்படுத்த முடியாது. நீங்கள் சாதாரணமாக போயிட்டே இருப்போம், படிக்கட்டு இறங்கணும் அண்ணே, படி படி படின்னா, அண்ணாவே என்னை படி படின்னு சொன்னார். நான் கேட்கல, நீ சொல்லி ஐயா நான் படிக்க போகிறேன் அப்படின்னு. உடனே ஒரு டக்குன்னு அடி அடிச்சுடுவார். ஆனால் கலைஞரை கண்டு நான் வியந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தொண்டன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கும் உதாரணம் தலைவர் கலைஞர் தான், ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கும் உதாரணம் கலைஞர் தான். நீங்கள் அவரோட பயணம் செய்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஹிஸ்ட்ரியை படித்த மாதிரி அர்த்தம். சுமதி சுழற்சி இப்போ சுமதி தங்கமழிச்சி அவருக்கு நாங்கள் வீட்டில் கூப்பிடுவோம், சுமதினு கூப்பிடுவோம், அது தங்கமணி தமிழ் வச்சுக்கிட்டு இருந்தான், அதான் போதான் பேர் வச்சு. அதாவது நாங்க இருந்தா அவர் இம்மதியா தூங்கிடுவாரு எங்க போனாலும் ஒண்ணு, அந்த கதையை கேளுங்க. ஒரு நாள் பேராசிரியர்கிட்ட சொன்னார், பேராசிரியர் இந்த துரைமுருகனும் வேலாசாமி என்னோட டூர் வர்றாங்களே, எதுக்கு? எனக்கு பாதுகாப்பு என்ன கருத்து நீங்க பேராசிரியர். இல்லை ஏன் என்ன ஆச்சுன்னா,
உளுந்தூர் பேட்டையில் அப்போ பிரிட்ஜ் இல்லை, கேட் போட்டான், எதிர்த்தார் டிராஃபிக்கில் 2 மணி நேரம் போட்டான் பேராசிரியர். நான் ஃப்ரெண்ட் ஷீட்டில் உட்காந்துக்கிட்டு எப்பவுமே தூங்க மாட்டார், காரில் போகும்போது தூங்க மாட்டார், நான் தூங்காமல் உட்காந்துருக்கேன். இவன் ரெண்டு பேரும் பின்னால் ஜாலியாக சாப்பிட்டு நல்லா தூங்கு தூங்குறாங்க கொட்டை விட்டுக்கிட்டு அப்படின்னார். பேராசிரியர் கேட்டார், ஏன் ஐயோ உங்களை நம்பி தான் ஏன் தலைவர் வராரு, அவரை ஒழிக்க காவல் காக்க வச்சுட்டு நீங்கள் தூங்குறீங்களேன் தான் அக்கறை பண்ணார். நான் சொன்னேன், அது எங்கே தப்பு இல்லைன்னு அந்த கூட்டத்தில் ஒருத்தன் பேசலாம், என்ன பேசலாம் ஏன்னாரு, தமிழ்நாட்டின் காவல் தெய்வம் கலைஞருன்னா, தமிழ்நாட்டை காக்கிறவர் நம்ம காக்க மாட்டாரான்னு அப்படின்னு அந்த மாதிரி சொன்னால் வசிப்பாரு. அங்கே உட்காந்துக்கிறவர் வந்து முதல்ல ஓங்கி ஒரு அடி அடிச்சிடுவார், ஒரு அடிச்சுட்டு போவார். நாம் அவர் எவ்வளோ நம்மளை போட்டு தாக்குறாரோ அதே மாதிரி திருப்பி நம்ம சொன்னவுடனே தாங்கிக்குவார், சிரிப்பார். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் கட்சிக்காரனை விட்டு கொடுக்க மாட்டார். அது எவ்வளோ பெரிய சீமானம் இருந்தாலும் சரி, அவன் கௌரவராக இருந்தாலும் சரி, அவங்க ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, ஒரு நாள் நான் அவர் பொன்முத்துராமலிங்கம் மூணு பேரும் கோட்டைக்கு போகிறோம். அப்போ பொன்முத்துராமலிங்கம் ஃபுட் மினிஸ்டர், மூணு பேரும் போயிட்டு அந்த கவர்னர் ரூமில் உட்காந்துருவோம். உட்காரும்போது சீஃப் செக்ரட்டரி கூப்பிடுனார். அப்போ ஏதோ ஒரு ஃபுட்டில் கொஞ்சம் தகராறு வந்துச்சுருந்தோம் ரேஷன் கடையில் அப்படி இருந்தபடி இருந்தது. அது வந்து ஒரு அது என்ன சொல்கிறார் ஃபுட் மினிஸ்டர் கவனிங்க அப்படின்னு சொன்னார் சீஃப் செக்ரட்டரி கிட்டே. நான் அவர் உட்காந்துருந்தார், இந்த கையில் ஒரு பென்சில் இருந்தது, அந்த பென்சில் இப்படி உருட்டிக்கிட்டே பேசுங்க சொன்னார். அவர் பேசுறதுக்கு கேட்டுக்கிட்டு இருந்தார். அந்த செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி கொஞ்சம் திமுக பிடிச்சுவேன். அவன் இப்போ பொன்முத்து ராமலிங்கத்தை பார்த்தீங்கன்னா சொல்லிட்டான், இதெல்லாம் உங்களுக்கு விளங்காது சார், இதெல்லாம் எக்கனாமிக்ஸ் அப்படின்னா, இதெல்லாம் பொருளாதாரம் தெரியும்னா. பொன்முத்து ராமலிங்கத்துக்கு கோபம் வந்துடுச்சு, உன்னை விட நான் அதிகம் படித்தவன், உன்னை விட எனக்கு தெரியும், என்ன எக்கனாமிக்ஸ் தெரியும், ஆய்வுன்னு ஏற்றாரு. இவர் ஏறினோடனே அவருக்கு அந்த செக்ரட்டரி கொஞ்சம் மேலே பார்த்தார், பட்டுன்னு தலைவர் சொன்னார், மிஸ்டர் சீஃப் செக்ரட்டரி பொன்முத்து ராமலிங்கம் இங்கிலீஷில் இருந்தார், ஹி இஸ் நாட் ஒன்லி மை மினிஸ்டர், ஹி இஸ் த கமாண்டர் ஆஃப் த பார்ட்டி, மைண்ட் யூ. கூட்டை அடித்தார் பென்சில், வாயா அல்ல, 10 நிமிஷத்தில் அவரை மாற்றிட்டார், 10 நிமிஷம் மாற்றிட்டார். இந்த கொழுப்பு இருக்கணையா, என் எதிர்க்கவே என் மாவட்ட செயலாளர் என் மந்திரியே அவன் தாக்கு பேசுகிறான், ஒருத்தர் போய்கிட்டு அதான் தலைவர், அதுதான் தலைவர். ரெண்டாவது எந்த விஷயமாக இருந்தாலும் எல்லாரையும் கேட்கணும். செயல்மணி ஒருத்தர் இருக்கும் அவர் வீட்டிலே, இந்த செயல்மணி இந்த ஒரு இந்த வீட்டுக்கு 200 யூனிட்டுன்றாங்களே அது ஒரு 250 யூனிட்டுன்னு ஏற்றாம கொஞ்சம் எப்படியா இருக்கும்னாரு. ஐயா ஓட்டை போட்டி ஏறணும்னா வண்டியை கேட்பார், மணியை கேட்பார், போகிறவங்க வர்றவங்களெல்லாம் கேட்பார், நம்மளையும் கேட்பார். ஆக ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்கு முன்னே அலசி தொலைச்சி எடுத்துடுவார். அப்புறம் கேட்டார், எல்லோரும் கேட்கும், டிரைவர் முதல் கொண்டு நீனையே சொல்கிற இப்படி பாருக்க, நீனையே அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்பார். ஏன்னா அவங்ககிட்டலாம் கேட்டுக்கணும்னா, அவன்தான்யா டிசைட் பண்ணுறவன், நீங்கள் எனக்கு தகுந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுவீங்க, அவன்தான் டிசைட் பண்ணுறவன் அப்படின்னு சொல்லுவார். அங்கனால அவருக்கு வந்து அந்த நாட்டம், அது 2000 என்ன விஷயம்னா 24 hours இருந்தாலும் போர் அடிக்காது தலைவரோட. சில நேரங்களில் ராத்திரி 12 இருக்கும், யாரு நிறையா, ஆமாம் ஆமாண்ணே என்னையா பண்ணுற, 12 மணி ராத்திரிக்கு என்னென்ன பண்ணுவோம் இல்லையா, 12 மணி ராத்திரிக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக பண்ணுவோம், நீ எப்படி பண்ணிக்க முடியாது. நான் தூங்கிட்டு தான்
இல்லை நீ தூங்குற மாதிரி தெரியல, உன் குரல் அப்படி இல்லை. ஒரு முக்கியமான விஷயம் உன்னோட பேசணும், நீ பரப்பிட்டு வா. நம்ம 12 மணி ராத்திரிக்கு என்னமோ நம்மக்கிட்ட பேச போகிறார் தலைவர். என்ன இருந்தாலும் நம்மக்கிட்ட தர போவேன் இன்டிமேசி. 12 மணி ராத்திரி ஆனால் நம்மக்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாங்க. போய் பார்த்தா இவங்க 8 20 பேர் உட்காந்துருப்பாங்க. நீங்கள் எப்படின்னா 11க்கே வந்துட்டு 11க்கே வந்துடுறேன். அவர் என்ன சொன்னால், அவர்கிட்ட எப்படின்னா அவங்க வீட்டில் ரொம்ப பூவர், பூவர் ஈட்ட சாப்பாட்டில் ரொம்ப பூவர். 2 இட்லி இல்லைன்னா மேக்ஸிமம் 3 இட்லி, இவ்வளோ தான் இருக்கு அந்த இட்லி. அவங்க வீட்லையா ரொம்ப தாராளம், 4 அன்பா இல்லைன்னா 3னா 3 தான். அவர் என்ன சொல்கிறேன்னா, பேர கூட உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு தொட்டு அந்த நேரம் கூட தனிச்சு போக மாட்டார், எங்களோட உட்காந்து பேசணும். எந்த நீ சாப்பிட்ற இல்லைண்ணே இல்லைன்னு இவர் கொடுங்க. நாலு இருக்கு இல்லையே ஒன்று என்ன, இவருக்கு ஆழ்வார்னா கூப்பிடுவார், என்ன ஆழ்வார் நல்லா இருக்காங்க, இன்னொன்று கொடுத்துருவார். அப்புறம் அவர் ரெண்டு தான் சாப்பிடுவார், ரெண்டு சாப்பிட்டு. அதுக்கப்புறம் சொல்லார், உங்களால் பண்ண முடியுது ஒரு உப்மாக்களை சொல்லாமா. அந்த நேரம்லாம் பார்த்தீங்கன்னா குழந்த மாதிரி ஆயிடுவார் தலைவர், குழந்த மாதிரி ஆயிடுவார். அதே நேரத்தில் இயக்கத்தினுடைய விதப்பரம் சொல்லும்போது வண்டியை போட்டு பிச்சு எடுத்து காட்டு காட்டிடுவார். நானே சொல்லியிருக்கிறேனே, டிஆர் பாலை பற்றி கூட ஒரு நாள் சொன்னேன், எப்படி எப்படின்னா அதே மாதிரி தான். கடையண்ணன் உள்ள ஒருத்தர் இருந்தார், அவர் நானும் தலைவரும் நேராக பார்ட்டி ஆஃபீஸ் போய் உட்காந்தோம். அன்றைக்கி ஏதோ டல்லுக்கு வந்தார் தலைவர், நானும் அவர் ரெண்டே பேரும் போனோம். அவன் வந்த உடனே அப்படி இப்படி கட்சி பற்றி இப்படி ஒருவாலும் போயிட்டேன், அவன் பழைய கட்சிக்காக வேணாம் அப்படி ஒவ்வொரு கற்று கற்றுனான். இவருக்கு அந்த கோபம் வந்து எதிர்த்தியா பெரிய சொன்னான், நீ மட்டும் யோகியனா உன பற்றி தெரிப்பாயா அப்படின்னு. அவன் அழுதுகிட்டே போயிட்டான், இவர் இப்படியே உட்காந்து அவன் அழுதுகிட்டே போயிட்டான். இப்படியே உட்காந்து தலைவர் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு தான் பேசிட்டுமேன்றதை பற்றி நினைக்கிறான்னு நினைக்கிறேன். நான் என்னன்னு தெரில, ஏன் தவிர நான் அவனை ரொம்ப திட்டோம் அப்படின்னாரு. அவளை தாங்க திட்டிருப்பீங்க, நான் அவளை திட்டிருப்பீங்க பே. அதுக்காக நான் இப்போ போய் கூப்பிட்டான்னு, நீங்கள் திட்டி 6 மணி நேரம் ஆச்சு, அவன் இங்கே நிற்கிறான் சொன்னால் செய்ய மாட்டேன் நீ. நேராக போய் பார்த்தா அவன் அழுதுகிட்டு இருந்தேன். அப்புறம் வயா தலைவர் கூப்பிடுறாரு அப்படின்னு, அவன் அவன் திட்டாருமா தலைவர் திட்டு ஒரு திட்டாயே ஐயோ 5 நிமிஷத்தில் அப்புறம் வந்துடுவாயா வந்தார். அம்பது சிவமணியா இன்னொரு சகாமணி, சரி ராஜாமணி ராஜாமணி, நான் என்னமோ ஒரு மூடில் ஒன்று திட்டினம்பா என்னை மன்னிச்சுக்கோ. அவன் உருண்டு அழுதாம்பா இருக்கும், அவனுக்கு அவர்த்தது எங்களை பெரிய வேலையாக போயிட்டு நீங்களா இப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுறேன். அது மாதிரி அவரை தெரிவி கொண்டு கொண்டு அனுப்புவார். அது மாதிரி அதே மாதிரி மற்றவர்களுக்கு அவர்கிட்ட ஒரு பெரிய பழக்க கடைசியில் அவர் ஜெகத் சொன்ன மாதிரி பேச்சு கூட நின்று போச்சு. ஆனாலும் நான் பெருமைக்காக சொல்ல, நீ வேணா உயிரோடு இருக்கான் இவன் சரி அவர் கூட வேண்டான் நித்யா துரை 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 என்ன போடுவார் என்ன பார்க்க பார்க்கணுன்னு சொல்லுவேன். அண்ணா நீ கொஞ்சம் இருந்துருந்தான் அப்படின்வார். கடைசி வரலையும் கூட என்னை பார்க்கணுன்றதுல அவ்வளோ வருவார். அந்த நேரத்தில் கூட கட்சி இதெல்லாம் பண்ணுவார், அதாவது சிம்பிளாக இருக்கணும்னு ஒரு அழகாக இருக்கணும்னு சிம்பிளாக இருக்கணும்னு ஷேவ் பண்ணாமல் இருந்தால் தெரிஞ்சுக்கேன். ஏதா எப்படி இருக்கு ஜெயிலில் இருந்தோம், நான் என்ன பண்ண ஈவினிங் குளிச்சுட்டு ஒரு வெள்ளை அப்போ இன்டர்வியூ இருந்தாங்க, வெள்ளையாக ஒரு லுங்கி கட்டிட்டு மணியின் வெள்ளையாக போட்டு டவல் போட்டுட்டு போனேன். இவர் மேலே உட்காந்துருந்தார் இப்போ ஆஃபீஸ் அங்கே டபுள் இருக்கு ஜெயிலில் மேலே உட்காந்து தரையா எங்கேயா இருந்தார் சி கிளாஸில் போயிட்டு மாலை ஆரம்பிப்பான் பார்த்துடலான்னு இங்கே வயான்னு. அவன் சி கிளாஸில் ஒரு வாரமாக கட்டின துணியை கட்டிக்கிட்டு படுத்துருக்கிறான்,
அவன் அழுக்கும் கிழுக்குமாக அவன் தலை ஒரு வேகம் துள்ளி வரும். நீ என்ன சினிமா நடிகர் மாதிரி மேகம் படிச்சுமே அங்கே போறியானா உன்னை பற்றி என்ன நினைப்பான். போய் அவுத்து போட்டு பழைய லுங்கி எடுத்து கட்டிட்டு போய் பார்த்துட்டு வந்த அது அதை கூட தெய்யணும்னு இருப்பார். முத்துன்னு ஒருத்தர் கண்டி வண்டியை விட்டு கரையிட்டு இருக்க ஒரு நாள் பரவிட்டோம். அந்த இப்போ கூட நீங்கள் பாருங்கள் ஒரு மரம் இருக்கும் அந்த பக்கம், அது நம்ம திருமணமே ஃபஸ்ட் அங்கே அவள் மரம் அந்த மரத்துக்கு பின்னால் ஒளிஞ்சிருந்தான். அவனை யார் பார்க்கன்னு தெரியல, ஆனால் அவர் பார்த்துருக்காரு. பொருள் டக்குன்னு நிறுத்தினார். அந்த மரத்துக்கு பின்னால் ஒருத்தர் ஒழிச்சிட்டுருக்க அவனை கூடியாருண்ணா வந்தேன். ஏன் இங்கே நிற்கிற நீ வீட்டுக்கு ஏன் வரல சொன்னார். இல்லை வந்தங்க அப்படின்னு சாப்பிட்டியா? இல்லை சாப்பிட்ருக்க மாட்டேன். ஒன்று பாக்கெட்டில் கை விட்டு எவ்வளோ பணம் வச்சு கத்தாக்க தலைவருக்கு ஒன்று ஒன்று சொல்கிறேங்க. உங்களுக்கு தலைவருக்கு என்னவே தெரியாதுங்க. ஆமாம் நோட்டை கொடுத்துட்டிங்கன்னா தெரிய தெரியாது. அது நாம் தான் எண்ணி கொடுக்கணும். நாங்கள் சீட்டு எடுத்து ஜெயிச்சவர் எண்ணி விடுறோம். ரெண்டு வீட்டு விடுறோம். யோ அந்த மக்கள் தெரியாது தெரியா அது மட்டும் கணக்கு இருந்தால் அவங்களுக்கு இருக்கா அந்த மாதிரி தான் பண்ண கொடுத்துடுவார். பத்து வீட்டுக்கு வா அப்படின்வா. எங்களுக்கு ஆச்சரியம். கணக்காக படத்தில் கொஞ்சம் கரெக்டாக இருப்பார். என்ன யார் நினைச்சு நான் இந்த ஃபஸ்ட்டு நின்னார். குளித்துறையில் நிற்கும்போது குளி வெள்ளி அந்த அதான் குளித்துறை தான் அதில் நிற்கும்போது ரோடு கிடையாது இருந்துட்டு அந்த எலெக்ஷனில் என்னை சைக்கிளில் உட்கார வச்சுட்டே தொகுதி பூரா சுற்றி காமிச்சுவேன். முத்துன்னு பேர் இவனுக்கு அப்படின்னு சொன்னார். அந்தளவுக்கு ஞாபகத்தை வச்சுக்கிட்டு போயிச்சுவார். வேலூர்லேருந்து பருட்டாருனா வர்றா சென்னை வரும் இல்லையோ இந்த சுத்து வட்டாரத்தில் அவ்வளவு கட்சிக்காரருடைய பெயரையும் சொல்லுவார். அவங்களோட இருக்கணும் பேசுவார். விட்டு அடிக்கு தான் அவங்க பேசிக்கிட்டே பேசிட்டே போய் விட்டு அடிச்சிருப்பார். அதுன்னு சொன்னேன். எந்த நேரத்துலையும் விட்டு அடிப்பார். அவர் தான் அவங்களுக்கு பெரிய சாமர்த்தியம். ஒரு தடவை இந்த பின்னால் பெயின்னு சொல்லி அதில் தான் ஆரம்பிச்சிச்சது. ஒரு ஊசி போடணுன்னாக்க எல்லாரும் கொஞ்சம் பயந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸ்பைனல் கார்டில் போடுற ஊசி அது அது போட்டாங்க. போட்ட உடனே அவருக்கு மூச்சே நின்று போச்சு. மூராஸ் கொலாப்ஸ். அப்புறம் அவர் படியில் விட இறக்கி எடுத்தா இருக்கணும். ஒரு கீரைத்தண்டு தூக்குற மாதிரி தலைக்குனா தூக்கணும்னாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இது மேலே ரொம்ப கிட்ட அப்புறம் கூட அப்புறம் அவங்க சேர்த்தோம். அப்படியே மூச்சு முழு அடைச்சிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் ஆசைப்பட்டு எக்ஸ்ரே எடுக்கிறாங்க. அந்த நடந்து சொன்னா சார் நான் சொல்லும்போது மூச்சு நிறுத்தணும்னா அவர் அது நிறுத்தக்கூடாதுன்னு நான் இங்கே வந்திருக்கிறேன். நீ பார்த்து எக்ஸ்ரே கூட சொல்லுவாங்க சார் நிறுத்தேன் சார் மூச்சு விட்டுருந்தான்னா பாரு தேச விடுறியாமான்னு. அதே ராமச்சந்திர அவளை அவருக்கு உடம்பு வச்சு சொல்ல சிஸ்டர் போயிட்டு சிஸ்டர் போய் தண்ணிம்மா போய் தண்ணிம்மா அப்படின்னா அது பாவ கேட்கல போயிடுச்சு. அது மறுபடியும் கிட்ட கொடுக்கணும் வந்தான். அந்த சிஸ்டர் கூப்பிட்டாடான் கூப்பிட்டு உன் பேர் காவேரி அம்மான்னாரு. ஏன் சார் நான் தண்ணி தண்ணின்னு கேட்க நடிப்பார். சட்டசபையிலையும் அதே மாதிரி தான் பண்ணுவார். சட்டசபையிலையும் அது எந்த கேள்வி கேட்டாலும் இது வரலையும் அவருக்கு பதில் சொல்ல கிடையாது. அடிப்பார். அதனால்தான் சட்டசபையில் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சட்டசபையில் கலைஞர் பேசுவார் சொன்னாலே அது ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அதில் எனக்கு வந்து நான் எப்படின்னு கேட்டீங்கன்னா என்னை இன்னும் சொல்ல போனால் நான் ஃபஸ்ட்டு மேயே நான் பச்சைபாஸ் காலேஜில் வந்து 60 61 சேர்ந்தேன். ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் வந்து அப்போது நான் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது
லீவில் ஓர்டர் பண்ணோம். அப்போ செகண்ட் இயரில் வெக்கேஷனுக்கு முன்னால் தமிழ் மன்றம், தமிழ் மன்றத்துக்குல எனக்கு அசோக நடிகர் ரொம்ப ஃப்ரெண்டு, அவர்கிட்ட சொல்லி எம்ஜிஆர் கிட்ட தேதியை வாங்கியிருந்தோம். அந்த வரவேற்பு நான் தான் வரவேற்பேன், அது எம்ஜிஆருக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. பேசிட்டு போயிட்டாரோ, அவர் நாங்கள் போயிட்டோம். நான் வெக்கேஷனில் ஊருக்கு போயிட்டேன், கேள்விப்பட்ட ஒரு ஊருக்கு, எங்கள் ஊர் பக்கத்தில். அப்போ பாபு சண்முகம் ஃபஸ்ட்டு பை எலெக்ஷன் அதுதான் நம்மளுக்கு. அந்த அங்கே தியேட்டரில் பேசுகிறதுக்காக தலைவரும் எம்ஜிஆரும் ரெண்டு பேரும் ஒன்றா வந்திருக்காங்க. வர நான் மீது ஊரில் வெக்கேஷன் இருக்கிறதுனால ஊரில் எல்லோரும் தெரிஞ்சு விட்டதுனால நான் மட்டும்தான் ஒரு சேர் போட்டு மேடை, மூணு சேர் நாலு சேர் போட்டிருந்தாங்க, தலைவருக்கு ஒரு சேர் போட்டிருந்தாங்க, எம்ஜிஆர் ஒரு சேர் போட்டிருந்தாங்க. அப்போ எனக்கு தலைவர் தெரியாது, இவர் மட்டும்தான். இவரையும் பார்த்துட்டாலும் தெரியும், என்னை எங்கேயா பார்த்தோன்னே இங்கே இருக்கீங்கன்னாரு, இதான் எங்கள் ஊருன்னு. அப்படியே அங்கே தான் அப்பா அம்மா இருக்காங்களான்னு எங்கள் ஊரே பேசிகிட்டு இருந்தார். தலைவர் கிட்ட யாரும் பேசிகிட்டு இருக்கேன், ஒன்று சொன்ன தனி உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு என்ன நம்ம ஃபஸ்ட்டு அவர்தான் அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார், போயிட்டார். அதுக்கப்புறம் நான் அவரோடும் மிக நெருக்கமாக இருந்தேன், இல்லைன்னு சொல்ல முடியாது. அஞ்சு மணி ஆனால் என்னை வந்து கூட்டிகிட்டு போயிடுவார், அல்லது நான் பகல் பூரா அனுப்புகிறேன். ஆனால் இரவுல தலைவரோட நை முரசொலியில் இல்லாமல் இருக்க மாட்டேன். அப்போல்லாம் முரசொலி அச்சு கம்போஸ் பண்ணிவிட்டு ரெண்டு மணிக்கு தான் ஃபாரம் ஏறு, ஒரு மணிக்கு. அதுக்கப்புறம் என்னை கொண்டு போய் லா காலேஜில் விட்டுட்டு தான் வருவார், இல்லைன்னு கேட்டால் இறங்கிட்டு வண்டி அனுப்புவார். அந்தளவுக்கு நாங்கள் ஒன்றும் அதாவது ஒரு ஒரு நண்பர்கள் மாதிரி போகிறோம். சினிமாவுக்கு போகிறதா என்ன தான் கூப்பிட்டு போவார், வாயா சினிமாவுக்கு போகலாம், சினிமாவுக்கு போவோம். அங்கேருந்து வேறே நீ ஃப்ளைட்டில் போயிருக்கியான்னு கேட்டார், ஒரு நாள் இல்லைன்னு, சரிவா அப்படின்னு ஒரு நாள் திருச்சிக்கு கூட்டிகிட்டு போனார். போயிட்டு நாங்கள் இறங்கிட்டு மறுபடியும் ஒரு ஃப்ளைட் டிக்கெட் வாங்கி கொடுத்தாச்சிட்டார். அந்த அளவுக்கு ரொம்ப அன்னூரியத்தோடு இருந்த நட்புக்கு நட்பர் தொண்டை எல்லா மாதிரி இருப்பார். நான் வந்து எம்எல்ஏ அவர் வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், இவர் வேற ஆட்சியை கலைச்சிட்டு எலெக்ஷன் வைக்க போகிறேன், நீ நிற்கிறியா அப்படின்னாரு. நமக்கு அந்த வேலை வேணும், வக்கீலாக்குறேன், ஒழுங்காக இருக்கிறேன், விட்டுருங்கன்னு. அப்புறம் நான் கை கழும்போது தயாளமாக கேட்டாங்க, ஏன் வேணான்றீங்கன்னாரு. நம்மக்கிட்ட பணம் ஏதுன்னு, எல்லாம் குடும்பம் ரெண்டு நீ அவர் பணம் கொடுத்தா எது வேணும் நிற்கிறானுங்க. அப்புறம் அவர் பாடு அதுவும் சொல்லிட்டார் என்ன, எனக்கு சீட்டு போனாலும் நான் ஓடி போயிட்டு என் மேலே அதில் படுத்துக்கிட்டேன். முருத்தொழி மாறன் கொடுத்த செல்வம் வந்து என்னை கூட்டணி விட்டு விட்டார். அப்போ பேசினார், தங்கத்தை உங்களிடத்தில் ஒப்படைத்திருக்கிறேன், அதை திருப்பி தாருங்கள், அற்புதமான ஆபரணம் செய்து தருகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போல்லாம் என்ன சொன்னார், தருமுருகன் ஜெயிச்சா பேட்டா மெட்ராஸ் போயிடுவார், ஜெயிச்சா மெட்ராஸ் போயிடுவார் அப்படின்னு பேசினாங்க. தலைவர் என்ன சொன்னார், நான் போக மாட்டேன், இங்கே உழைப்பேன், தாய் மீதானே நான் பேசியிருந்தேன். தலைவர் பேச சொன்னார், தருமூர் சொன்னதெல்லாம் தப்பு, நான் இந்த ஊர்லேயே இருப்பேன், மெட்ராஸ் போக மாட்டேன்னு சொல்கிறேன் பாருங்க தப்பு, அவர் ஜெயிச்சா மெட்ராஸுக்கு தான் போவார். எல்லாரும் என்ன பண்ணுறதுன்னா, அங்கே தாங்க அசம்பிளி இருக்குது, ஜெயிச்சா அங்கே தான் யார் அப்படி இருக்கு அப்படின்னார். அது மாதிரி ஒரு விட்டு அடிக்கிறதுலேயும் வேகம் நிறுத்த மாட்டார், அந்த எந்த வேகத்தில் டக்கு 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 அது மாட்டு கடிச்சிட்டு போயிட்டே இருக்கும் நிறுத்தத்தில். அந்த மாதிரி ஒரு நட்பராக நண்பு நண்பு தலைவரோடு நட்போடு இருந்தோமா, தொண்டனோடு இருந்தோமான்னு சொல்ல முடியாது. அவர் ஒரு பெரிய கடல், இன்றைக்கெல்லாம் பேசுவார். கடைசியில் என்ன பண்ணுவார்னா, அவருக்குரிய கவிதைகள் எல்லாம் நான் மனப்பாடம் பண்ணியிருப்பேன். எனக்கு அவருடைய எழுத்துக்களே மொத்தம் எனக்கு மனப்பாடம் தான். அவருடைய சினிமா வசனங்களானாலும் சரி, அல்லது கவிதைகள் ஆனாலும் சரி, எதுவாக இருந்தாலும் போயிட்டே இருப்பார். தர தென்னவன் காதல் சொல்ல பார்க்கலாம் அப்படின்னு உடனே, திருக்குள்ளத்தாடி நெடுங்காடி வெள்ளைத்தாடி இப்படி பல தாடி உடனே புராணங்காடி விரித்து புளிக்கும் புளிக்கும் பல காடிச்சு வைத்து போதை தலைக்கேறி கூத்தாடு பூதர்கள் கூட்டம் ஆடுகளை மாடுகளை மனிதர்களை வெட்டி பல வீடுகளை விழுவிக்கிற குவித்து வந்த வேலை அடிச்சா சொல்லிட்டு இருக்கா, ஆடுகளை மாடுகளை மனிதர்களை வெட்டு வந்த வேலை
ஆரியரின் படையெடுப்பால் இல்லை நினைவால் கடைபிடியால் இரண்டுகள் இன்னும் மானத்தால் இருந்து விட்டு தமிழகத்தில் ஏற்றி வைத்த விளக்கு போர் எழுந்து நின்றான் இலங்கை வேந்தன். அவன் சரித்தம் சொல்வதெல்லாம் தசையெல்லாம் ஆடுதையோ திக்கெட்டும் பூசேத்த தென்னிலங்கை கோமான் திராவிடரின் மூதாதை பல தமிழின் பற்றுதலை வைத்த நம்பாட்டம் கண்ணுக்குள் பாவை போல் இலங்கை தீவு கடவுளிகள் தான் ஆழ்கடல்கள் உட தமிழுக்கு சேர்த்த வண்ணன் அந்த அவன்மலைக்கு தொண்டபெரும் பூங்குழாவ மண்டோதரி இவர்களை மீட்டும் பேச்சுக்காரி ராவணனை ஆழ்வாரை தோற்பதெல்லாம் பத்திரியின் பழகிறே உள்ளேதான் இமை கதவுகள் உண்டு காப்பதற்கு அப்படித்தான் அவனுக்கு அவள் அவனுக்கு ராவணன் காடுகளை நமுதல்லை கோடுகளில் அப்படி படே வருஷம் இருக்கும் ஒரு முக்கால் மணி நேரம் கால் மணி நேரம் பாட்டுக்கிறார் அப்படியும் சரி அது எப்படி ஒன்று சொல்வார் குடிசைதான் சொல்லி அப்படின்னு அப்படியும் சொல்லியிருக்கேன் மாதவன் ஒரு தலைமை பார்த்து சொல்லிட்டு சார் இவன் மனுஷனே இல்லை சார் கம்ப்யூட்டர் சார் அப்படின்னு சொல்லிடுவார் அதே ராத்திரி பக்கம் இல்லாத இடங்களையும் அது சொன்னார் எனக்கு ஆப்ரேஷன் மறுநாள் காலத்தில் நிறைய வந்து படுத்துக்கிட்டு வந்தார் ஏன் வேணாம்னு நினச்சிட்டோம் ஆப்ரேட் பண்ணி போட்டு இருந்தாங்க ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் கழிச்சு எனக்கு நினைவு வரணும் அப்போது அந்த டாக்டர் ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் தான் கூட இருந்து எப்படி இருந்தா துரே துரேண்ணா எனக்கு எங்கேயோ காதில் கேட்ட மாதிரி தான் பார்த்தா தூய் பார்த்தா வேற யாரும் நிற்கிறாங்க அதாவது உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க அவன் தலைவரை அந்த அந்த இதெல்லாம் மாட்டி தான் அவனை அவர் சொல்லிட்டார் நான் தான் அவனை பார்த்தேன் ஃபஸ்ட் அப்படின்ற அது மாதிரி ஒரு அற்புதமான ஒரு தலைவர்னே தலைவன் சொல்கிறதா தகப்பன் சொல்கிறதா ஆர்வம் சொல்கிறதா வளவன் சொல்கிறதா எல்லாவற்றையும் பண்ணவர் இன்னும் சொல்ல போனால் எம்ஜிஆர் அவர்கள் பிரிந்த பொழுது எனக்கும் அவருக்கு இருந்த நட்பில் நான் அந்த பக்கம் போய்விட வேண்டும் பல பேர் சொன்னேன் ஆனால் அவர் மட்டும் என்னை விட்டுட்டு அவன் போக மாட்டான் அப்படின்னு சொன்னார் போக மாட்டான்னு சொன்னார் அதனால் ஆனால் அவர் எம்ஜிஆரும் எவ்வளவோ என்னை கூப்பிட்டு பார்த்தார் அப்போது நான் சொன்னேன் என் கட்சி திமுக என் தலைவர் கலைஞர் இதையும் வாழ்நாளில் நடக்க மறக்க மாட்டேன் ஆகவே நான் 1954 காட்பாடியில் ஃபோர்த் வாரம் படிக்கிற பொழுது 9வது படிக்கிற பொழுது அன்னை சத்யவாணி முத்து அம்மையாரை கொண்டு போய் எங்கள் ஊரில் கிளைக்கழகத்தை துவக்கி 1954 காடு வைத்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி தொண்டன் நான் எனவே என் தொண்டுக்கு இன்றைக்கு தளபதி அவர்கள் அவர் தந்தையை உத்தரவாக இருந்து இயக்கத்தை நடத்துகிற அவர் இந்த இயக்கத்தை கட்டி காக்கின்ற 2 கோடி பேர் இருக்கிற இந்த இயக்கத்தினுடைய கட்சியுடைய பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பினை எனக்கு வழங்கியது அறிஞர் அண்ணா அவர்கள் பொதுச் செயலாளராக இருந்தார்கள் நாவலர் ஒரு பொதுச் செயலாளராக இருந்தார்கள் பேராசிரியர் இருந்தார் திமுக கழகத்தின் 4வது பொதுச் செயலாளர் துரைமுருகன் என்ற ஒன்றை எனக்கு தந்திருக்கிறார் எனவே என் வாழ்நாள் முழுவதும் என் நெஞ்சில் நிறைந்தவர் தலைவர் என் இயக்கம் திமுக என்றோடும் அதோடும் என்னுடைய மறை வரையில் இந்த இயக்கத்துக்கும் கழகத்துக்கும் தொண்டருக்கும் பணியாற்றும் என்ற உறுதியை உங்களுக்கு தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்துள்ளேன் நன்றி வணக்கம் மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை